முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈ செந்துருமகனே முருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை காலியப்படுத்தும் நம்பியே நம்பியே கைதொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் வேல் ரோகரா புதிய நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுரம் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷகலாரத்ன மகேசியர் அணுதி நம்ம நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்துட்டெல்லாம் ரொம்ப பார்த்து 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 நம்ம செய்யக்கூடிய வாழ்க்கைக்கு வெற்றி ஆகணும் நோயற்ற வாழ்வை வாழணும் நம்ம எப்படியும் நம்ம வந்து பொருளாதாரத்தில் வந்து முன்னேறி வந்துடணும் எப்பேற்பட்ட இடர்பாடுகள் இருந்தாலும் நாம் படுற கஷ்டம் குழந்தைகள் படக்கூடாது அப்படின்னு பார்த்து பார்த்து நம்ம செய்கிறது அதுக்கு இந்த ஜோதிட விஷயங்கள் ரொம்ப உங்களுக்கு வழிதாட்டுதலாக இருக்குது இன்றைய தினத்தில் பார்த்துட்டு ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி படத்துக்கு வந்து நம்ம வந்து பூ போடுவோம் இல்லையா இது வந்து பிளாஸ்டிக்ல எல்லாம் பூ போடலாமா அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இன்னும் போடவே கூடாது பிளாஸ்டிக்கில் பூ இல்லை தினம் தினம் வீட்டில் வெளியில் நம்ம இருந்து வரக்கூடிய புஷ்பத்தை கட்டி சுவாமிக்கு போடுறது ரொம்பவுமே விசேஷம் அந்த புஷ்பந்தான் ரொம்ப உகந்தது அப்படி இல்லைன்னா வெளியில் வாங்கி உதிரியை வாங்கி கட்டி போடுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இதில் ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னென்னா நம்மளுடைய ஆன்மீக தகவல் நான் சொன்னது தர்பையை வச்சு கட்டக்கூடிய புஷ்பம் நிறையா கோயில்களில் இப்போது பார்த்துட்டிங்கன்னா தர்பையை வச்சே பூ மாலைகள்லாம் போடுறாங்க அதுவும் பெருமையாக இருந்துட்டுருக்கு ஆன்மீகத்தவரை சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நான் சொல்லலாம் சரி இன்றைய தினத்தில் நேற்றைய கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா நவாம்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன் நவாம்சம்னா ஜாதக ராசி கட்ட இருக்குது பார்த்திங்களா அந்த கிரகங்களுடைய சக்தி அதாவது அந்த கிரகங்கள் என்ன நிலையில் இருக்குது என்ன சக்தி கொண்டிருக்கு அளவுக்கு பலம் வாய்ந்ததாக இருக்குங்கிறத பார்க்குறது நவாம்சம்னு சொல்லக்கூடிய சரி இன்றைய உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நட்சத்திராதிபதி என்றால் என்ன ராசி அதிபதி அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கு அதிபதி நட்சத்திராதிபதினா என்ன அப்படி அந்த நட்சத்திரங்களுக்கு

சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம் சித்திரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் இன்னைக்கு சரி கொடுக்க வேண்டி அதே சமயத்துல நிறைய குழந்தைகள்லாம் அந்த திருஷ்டி எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப விசேஷகரமான நாளா இருந்துருக்கும் அதே மாதிரி ஒரு காரியம் வெற்றி உண்டான பிரார்த்தனைகள் பூஜைகள்லாம் இருந்ததுன்னா நல்லா பண்ணலாம் அதே மாதிரி அஸ்திர பூஜைகள் இந்த அஸ்திர பூஜைன்னு சொல்லுவாங்க அந்த சுவாமி கையில் இருக்கக்கூடிய அஸ்திர பூஜைகள்லாம் பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அதை பற்றி இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி அமாவாசை பெரியவர்கள் செய்யக்கூடிய தர்ம கர்ம காரியங்களை செய்வது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சரி இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை கொண்டு பொதுவாக ஜோதிட ரீதியாக நான் நிறையா பறிச்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு அற்புதமான விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்டார் அஸ்ட்ராலஜி மகேஷ் ஐயர் அதாவது என்னுடைய பேரில் இருக்கக்கூடிய ஒரு புதிய ஒரு முறையான அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம் இந்த அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் ஆரம்பிக்கிறது ஆன்லைன் கிளாஸஸ் தான் நம்ம பண்ணுறோம் இதில் விருப்பப்படக்கூடியவங்க அதாவது டென் டேஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த டென் டேஸ் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி ஈவினிங் செவன் தேர்ட்டிக்கு இந்த கிளாஸ் வந்து இருந்துன்னு இருக்கும் இதற்குண்டான வகுப்பில் வந்து நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக ஆண் பெண் இருப்பாளனும் சேர்ந்துக்கலாம் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் அவைலபிள் இருக்குது இதை படித்துக்கொள்கிறவங்க ஈஸியாக உங்களுடைய ஹாரஸ்கோப்லேயே நீங்கள் வந்து பார்த்து இது எப்படி பலன் சொல்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெரிந்து கொள்ள முடியும் சரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்த்துட்டோம் பன்னிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி அன்பர்களுக்கு சில விஷயங்கள் நமக்கு இண்டிகேட்னு சொல்லுவாங்க அதாவது மனசில் தோணும் இன்ட்யூஷனாக தோணும் இதை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் திருப்பி தொடர்ந்து பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது மனசில் பட்ட அனைத்து காரியங்களும் உண்மையை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சில நேரங்கள் ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் இன்றைய தினத்தில் போகும் எதிர்பார்த்த காரியம் நன்மையாக நடக்கக்கூடியதாக இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனம் எடுத்து பார்ப்பீங்க ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் எதிர்பார்த்ததை விட பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது சில நல்ல காரியத்துக்காக நம்ம வந்து விரயம் பண்ணுறது தப்பு கிடையாது அது மருத்துவத்துக்காகவோ அல்லது குழந்தைகளுடைய விஷயத்துக்காகவோ உணவுக்காகவோ எடுத்த காரியங்கள்லாம் உங்களுக்கு விரயமாச்சு அப்படின்னா இந்த விரயங்கள் சுப விரயமாக இருந்துருக்கும் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு தினம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசி என்பர்களே லாபமும் இருக்கும் அது சமயத்தில் விரயங்களும் இருக்கும் ரெண்டுமே சிறிசகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருக்குது தெய்வீக வழிபாடு எப்போவுமே உங்களுக்கு துணை நிற்கும் விடாத உழைப்பு முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அருகில் இருக்கிறவங்களால இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் இல்லையே முன்னேற்றம் இல்லையேன்னு இருந்த ஆளுக்கு இடமாற்றம் பண்ணி முன்னேற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஒன்றுக்கு இரண்டு முறை இதை விட நல்லதாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு மாறிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வெளியூரில் இருக்கிறவா வெளிநாட்டில் இருக்கிறவா வேறு ஊருக்கு மைக்ரேட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய நிறைய கிரகநிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கங்காட்டி விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் புதுசாக கட்டின்னு இருக்கக்கூடிய வீடு அல்லது இடம் நம்ம அவசரமாக 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 சில காரியத்தை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதில் சரியாக கவனிக்க முடியாத குறைபாடுகள் வரக்கூடியதாக இருந்துட்டு நான் கொடுத்தேன் இவங்க ஏமாத்திட்டாங்க இதை வாங்கி இதை பண்ணிட்டாங்க நான் நினைச்ச வீடே இது இல்லை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் மனசில் தோணும் கவலைப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு லகுவாக நீங்கள் மாற்றிப்பீங்க அதுதான் உங்கள் ராசினுடைய சிறப்பு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடு மிதுன ராசி என்பர்களே நிறையா காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகும் சில முயற்சிகள் விடாமுயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு சில முக்கியமான விஷயத்தை பிறர் மூலமாக கொடுத்து அந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் நம்ம நல்லா தொழில் பண்ணின்னு இருக்கோம் நல்லா முன்னேறி இருக்கோம் திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை வந்து சரி இந்தந்த விஷயத்தை இவங்க இவங்ககிட்ட பிரித்து கொடுத்துடலாம் நம்ம பிரித்து கொடுத்துட்டோம் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிடலாமா அப்படி ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு நினச்ச உடனே ஒரு ஏழு மாதம் எட்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் லாஸ் ஆகிடுதான் அதுக்கப்புறம் திருப்பி இவர் டேக் ஓவர் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா பத்து வருஷம் ஆச்சு சார் என்னால் அது முடியவே கிடையாது அத்தனை கோடி எனக்கு லாஸுன்னு சொன்னார் அப்போ என்ன அப்படின்னா ஒருத்தர்கிட்ட கொடுக்கும் பொழுது நம்ம முழுசாக எல்லா விஷயத்தையும் பிஸ்னஸ் ரீதியாக கொடுத்துடப்படாது ஒன்றுக்கு நூறு முறை கவனிச்சுக்கணும் தந்தையார் செய்த வேலையை குழந்தைக்கு கொடுக்கும் பொழுதும் சரி அல்ல குழந்தை செய்கிற வேலையை அடுத்த ஒரு நபர்கிட்ட நண்பர்கிட்டையோ இல்லைனா சகோதர சகோதரிகிட்ட கொடுக்கும்போதும் சரி ஒன்றுக்கு இரண்டு முறை கவனமாக பார்த்து பின்னோக்கி இருந்து அவர்கள் அது சரியாக சமாளிக்கிறாங்களான்னு பார்த்துட்டு செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மிதுனராசி என்பர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனையை பெருசாக நினைக்காதீங்க மாறும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை உண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு கடகராசி என்பர்களே ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவீங்க நிறையா கற்றுக்கணும் கற்றுக்கணும் கற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் சில நேரம் உடல் உபாதைகள் தான் படுத்து எடுக்கும் அதாவது சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும்னு ஆனால் ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பணம் சம்மந்தமான விஷயத்தை சிந்தனை பண்ணுவேன் வேலை பணம் கடன் இனி வரக்கூடிய விஷயத்தை பற்றி நிறைய யோசிக்கக்கூடியதாக இருக்கும் யார் நமக்கு உகந்தவா யார் உகந்தவா இல்லைங்கிறது இப்போ உங்களால் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் சே இவா வந்து நமக்கு உதவி செய்கிறவா நமக்கு உதவி செய்கிறது கிடையாது எவ்வளோலாம் பேசினா இப்போ பாரு காரியம்னு வந்தோன்னே நம்மளை விட்டு போகிறாளே அப்படிங்கிறது ரொம்ப அழகாக புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு சரியான உணவே சரியான நேரத்தில் எடுத்துட்டோம்னா ஆரோக்கியம் நிச்சயமாக வரக்கூடியதாக இருந்துருக்கும் சில நேரம் பயந்த விஷயங்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்துருக்கும் சில காண்ட்ராக்ட் சம்மந்தமாக பேசின்னு இருக்கும் அரசியலில் இருக்கிற வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க கடகராசி என்பவர்களே சிம்மராசினியர்களை பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது விடாத உழைப்பு நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சிறு சிறு முயற்சிகள் பெரிய தூணாக அமையக்கூடியதாக இருக்கும் நல்ல நபர்களை சந்திக்கும்போது உங்களுடைய பிஸ்னஸை பற்றி பேசுவீங்க அந்த பிஸ்னஸ் ஒன்றுக்கு நாலு முறை பெருகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சில நேரம் வரலையே வரலையே நினச்ச பண வரவுகள்லாம் தானாக வரும் கேட்காத மதிப்பு தானாக கிடைக்கும் புதிய கான்ட்ராக்ட் ஒன்று சைன் பண்ணுவீங்க அதன் மூலமாக பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அப்பா நம்ம என்னமோ நினச்சின்னு இருந்தோம் ஏதோ ஒரு விஷயத்தில் இறைவன் எனக்கு உதவி செய்கிறாருங்கிற ஒரு நல்ல வி சாதனைகள் படைக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் சிம்மராசி என்பவர்களுக்கு பொலிட்டிக்கலில் இருந்துகிட்டு இருக்கிற வழக்கு அனுகூலியம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முயற்சிகள் விடாமுயற்சியாக இருந்தால் இன்னும் அற்புதமான பலன்கள் உண்டு இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடுங்க கன்னிராசு என்பர்களே சுபமான நாள் நிறைய நல்ல விஷயங்கள் உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துகிட்டுருக்கு வழிபாட்டு முறைகளில் ஒவ்வொன்றா 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 தாண்டி வருவீங்க விட்டு கொடுப்பதுனால பெருமையாக தான் இருப்போம் சரி விட்டு கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா காரியத்தையும் விட்டு கொடுப்பீங்க அதன் மூலமாக சில நேரம் பின்னாட்களில் ஏண்டா விட்டு கொடுத்தோம் சே நம்ம பாரு இதை பிடிச்சு வைக்க மாட்டோம் அவாவா காரியவாதியாக இருக்காளேங்கிற ஒரு யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை திருமண காரியங்கள் கைகூடும் ரொம்ப நாளாக இருந்த விஷயங்கள் நல்ல செய்திகளாக வரும் சில முயற்சிகள் அந்த முயற்சி எடுக்கும்போது தான் அதனுடைய பலன்கள் உங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும் ஒரு சப்ஜெக்டை கத்துன்றதுக்கப்புறம் அந்த தொழில் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் அதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் என்ற தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிலம் அஞ்சல் உண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு கன்னிராசி என்பர்களே துளாராசி என்பர்களே ஒரு சில காரியங்கள் சக்சஸ் ஆகும் ஒரு சில காரியங்கள் தோல்வியாகும் ரெண்டையுமே பார்த்து அதுக்கு தகுந்த அப்புறம் மாறிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் யூடியூபராக இருந்துகிட்டு இருக்க சோஷியல் மீடியாவில் பண்ணிட்டுருக்கற வாழ்க்கைலாம் அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நிறையா சம்பாத்தியங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் சொந்த பந்தத்தில் யாருக்கேனே ஏதோ விசேஷம்னா நீங்கள் முன்நின்று அந்த காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க அவர்களுக்கு தேவையான உதவிகள் எடுத்து பண்ணுவீர்கள் பண வரவுகள் அப்படின்னு சொல்லும்பொழுது இருந்த ஃப்ளோ இப்போ கிடையாது இருந்தாலும் பரவாயில்ல நான் எந்த கஷ்டமும் படலைங்கிற அளவுக்கு சந்தோஷமாக இருப்பேன் அது பகவானுடைய அனுகிரகம் இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஏழு நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பகவதி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம் விஷயராசி என்பர்களே சில நேரங்களில் ஒரு தடுமாற்றம் ஒரு பயம் எதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்கோம் என்ன பண்ண போகிறோம் தெரியலைங்கிற கொஸ்டின் மார்க் வந்துருச்சுனாலே அடுத்து என்னங்கிறது நமக்கு மறந்து போடும் அதனால் ரொம்ப தெல்ல தெளிவாக யோசிச்சுக்கோங்க ரொம்ப தெல்ல தெளிவாக இருந்துக்கோங்க எப்பேற்பட்ட விஷயத்திலையும் நம்ம பயத்தை மட்டும் வெளியில் காண்பிச்சப்படாதுன்னு சொல்லுவாள் பதறாத காரியம் செதறாது அப்படின்னு சொல்லுவாங்க தொழில் குடும்பம் பணம் எந்த ஒரு விஷயத்துலேயும் சரி நம்மளால் உருவாக்கப்பட்டது இது நம்மளால் காக்கப்பட்டது நம்ம ஏன் கவலைப்படணும் எல்லாம் இறைவன் பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்பட்டேன்னா போதும் நிச்சயம் மாற்றம் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கவழ்க்கு தெய்வாதீனமாக குழந்தை வரங்கள் உண்டு இடம் ஒன்று வாங்கினோம் வீடு ஒன்று வாங்கணும்னு வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூலம் பூர்வீக சொத்து சம்பந்தமான அந்த பிரச்சனைகள்லாம் தீரும் சில நேரம் சகோதர சகோதரிகளுக்கு உடல் ஆரோக்கிய அக்கறை என்பது தேவை இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு விஷே ேஷ வழிபாடு இன்றைய தினம் தனுர்ராச என்பர்களே லாபங்கள் கூடி வரத்துக்கு நாள் நல்ல நாள் நல்ல நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதா இருக்கும் சில நபர்கள்னால் ஏற்பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் அதே சமயத்தில் பண ரீதியான விரயங்கள்லாம் இனிமேல் ஏற்படாத இருந்துகிட்டு ஒரு பாடம் நம்ம லைஃப்பில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம அடுத்தடுத்த விஷயத்தை கிளியராக இருப்போம் இப்படி எத்தனை பாடம் சார் கற்றுக்கிறது நிறையா அனுபவப்பட்டாலும் திருப்பி பாவம்னு நெச்சர்றனே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணும் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இடமாற்றம் பண்ணும்போது இது பண்ணலாமா வேண்டாமான்னு ஒன்றுக்கு நூறு முறை யோசித்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமானால் குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு தெய்வம் தெய்வீக வழிபாடு உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்கு தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மகரராசி என்பர்களே யதார்த்தமான சில காரியத்தை நினைச்சு உங்களுடைய பிரயாணங்கள் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு ஃபுட் சம்பந்தமான அதே மாதிரி காய்கறி சம்மந்தமாக மெடிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இந்த வியாபாரம் நடக்கலையேனு வருத்தப்பட்டவா சரி அதுலேருந்து ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணணுங்கிற யோசனைகள் இருக்கும் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக படித்த வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து பண்ணிட்டு இருக்கிறவா இன்னும் அடுத்து ஏதாவது வேலை இருந்தால் பார்ப்போமே அப்போது நம்ம இதை விட்டுட்டு இன்னொன்று பார்க்கும்போது நமக்கு ஒரு பேர்டன் ஜாஸ்தியாகும் பணத்துக்காக சில விஷயங்கள் பண்ணும்பொழுது பார்த்துட்டிங்க அப்படின்னா டென்ஷன்ஸாக ஆஸ்தியாகும் அதனால் அழகாக பிளான் பண்ணி ஒவ்வொரு காரியத்தை பண்ணுங்கள் அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் டாக்டராக இருந்துகிட்டு இருக்கிறவா அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னா க்ளீனிக் வச்சுருக்கோம் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம் அனுகூலியும் கூடி வரும் மகர ராசி அன்பர்களுக்கு சொந்த பந்தத்துடைய உதவிகள் நிச்சயம் கைகூடக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் சில நேரம் ஏற்படுத்தின சில விஷயங்கள்லாம் மனசுலேயே அப்படியே நிற்கும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானதையும் தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க கும்பராசி என்பவர்களே வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள் சில நல்ல நாளியங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய முயற்சி இருந்தால் போதும் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் இதை பற்றி வாங்கணுங்கிற சிந்தனை சரி பணமாக சேமிக்கணுங்கிற சிந்தனை சில விஷயங்கள் கான்ட்ராக்ட்லாம் பேசின் இருக்க வழக்கு அனுகூலியம் ரோட் கான்ட்ராக்டை அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பொட்டிக்கு வச்சுட்டு இருக்கோம் ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஹேர்ட்ரெஸ் தரானுருக்கவங்களுக்குலாம் சில வேலைகள்லாம் நீங்கள் அந்த கான்ட்ராக்ட் சைன் போடுறது சில வேலைகள்லாம் நீங்கள் எடுத்து பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நிறையா முயற்சிகள்லாம் சார் எனக்கு தொழிலே தடங்களாக எடுத்து நான் என்ன பண்ணுவேன் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னென்றது சிந்திங்க உங்களுக்கு அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும் ஃபினான்ஸ் சம்மந்தமாக பேங்க் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருந்தவா இடம் மாற்ற எதிர்பார்த்த வழக்கு அனுகூலியம் கூடிய வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை மகிஷாசுரமர்த்தின் வழிபாடு விசேஷ வழிபாடு மீனராஸ் அன்பர்களே ஒரு காரியம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காரியத்தை சித்தி பண்ணி கொடுக்குறதுல நீங்கள் ரொம்ப வெற்றியாக இருந்து மற்றவாளுக்காக இருந்தாலும் சரி உங்களுக்காக இருந்தாலும் சரி பார்த்து பார்த்து ஒவ்வொரு காரியத்தை செய்வீங்க நிச்சயம் உங்களுக்கு வெற்றியாகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த நேரத்தை எப்படி பக்குவமாக பயன்படுத்துறது அப்படிங்கிறது உங்களுக்கு அனுகூலியமாக தெரியும் அதுலேயும் பண விஷயங்களில் ரொம்ப அழகாக கவனமாக இருப்பேன் ஏமாந்ததெல்லாம் போதும் இனிமேல் ஏமாறப்படாது இனிமேல் சம்பாதிக்கிற வழியை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இருக்கும் டப்பு டப்புன்னு பேசிடுவேன் அப்போதிக்காள் கஷ்டமாக இருந்தால் இருந்துட்டு போகிறதுன்னு ஆனால் உங்களுக்குள்ள என்ன கன்வே பண்ணணும்னு வச்சிங்களோ அது ஈஸியாக கன்வே பண்ணிடுவேன் சிறு சிறு பிரயாணங்களில் கவனம் என்பது தேவை வாகனத்தை வேகமாக ஓட்டுறதை தவிர்த்துக்கிறது நல்லது சில நேரங்கள் நம்ம நகைச்சுவையாக பேசுகிறது தப்பு கிடையாது பிறரை பற்றி இல்லாத நேரத்தில் பேசுகிறது அதி தப்புன்னு சொல்லுவாள் சரி இன்றைய தினத்தில் தெய்வீக வழிபாடு எப்பவுமே உங்களுக்கு துணை நிற்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடுங்க விசேஷ வழிபாடு ராசிகளுக்கு ராசிகளுக்குண்டான அற்புத பலாபலங்கள் பார்த்தோம் அடுத்து ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் இன்றைக்கி பார்த்துட்டேன் அப்படின்னா விசேஷகரமான நாள் அமாவாசைன்னு சொன்னேன் இன்றைய தினத்தில் அஸ்திர பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொன்னேன் அஸ்திர பூஜைனா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதாவது சுவாமியினுடைய கையில் இருக்கக்கூடிய அம்பு வேலு இந்த மாதிரி அஸ்திரங்களுக்கு ரொம்ப மகத்துவம் அதிகமாக இருந்துட்டுருக்கு நமக்கு தெரிஞ்சுட்டு நம்ம ஒரு பேர் வச்சு இதை வ கூப்பிட்டுருக்கோம் ஆனால் அந்த காலத்தில் தபஸ் இருந்து அந்த ஆயுதத்தை வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதாவது பிரம்மாஸ்திரம்னு சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு அஸ்திரத்துக்கு அவ்வளோ சக்திகள் உண்டு அப்போது அந்த காலத்தில் தபஸ் பண்ணி அந்த சக்தியை வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி தபஸ் பண்ணி நமக்கு அந்த சக்தி கிடைக்க தபஸ் பண்ணி அந்த சக்தி கிடைக்க அஸ்திரம்னா என்ன அந்த சூளம் கிடைக்கிறது அப்படி கிடைக்கிறது கிடையாது அப்படி தபஸ் பண்ணி நமக்கு அந்த தைரியம் பலம் கிடைக்க எப்பேற்பட்ட இன்னல் வந்தாலும் அதை போரிடுறதுக்கு உண்டான சக்தி நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான பூஜை தான் அஸ்திர பூஜைன்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் நீங்கள் உதாரணத்துக்கு கேரளாவில் கொடுங்குளூர் பகவதி அம்பாள் கோயிலில் பார்த்துட்டேன்னா அம்பாளுடைய அந்த மடவாள்னு சொல்லுவாங்க கையில் வச்சுருக்கக்கூடிய மடவாள் அது ரொம்ப சக்தி வாய்ந்தது அதே மாதிரி வால் இது ரொம்ப சக்தி வாய்ந்தது அந்த மாதிரி அஸ்திரங்களை கோலத்தில் போட்டுக்கணும் இந்த கோலத்தில் போட்டுண்டு அந்த அஸ்திரத்துக்கு பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் பூஜைகள் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கும் அப்போது என்ன மந்திரம் சொல்லி இதை பூஜை பண்ணுறது என்ன மந்திரத்தை சொல்லி இதை வழிபடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த தேவி இருக்காங்களோ அந்த தேவியுடைய மந்திரத்தை சொல்லி அதுக்கு பூஜை பண்ணிக்கலாம் அந்த அஸ்திரங்களுக்கு பூஜை பண்ணிக்கலாம் அப்படி பூஜை பண்ணி உதாரணத்துக்கு துர்காம்பாலாக இருந்ததுன்னா துர்கையுடைய அஷ்டோத்திரம் சொல்லலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காளியாக இருந்தால் காளியோட அஷ்டோத்திரம் சொல்லலாம் அந்த மாதிரி அஷ்டோத்திரம் சொல்லி புஷ்பத்தை போட்டு அந்த அஸ்திரத்துக்கு அதாவது அஸ்திரம்னால் நீங்கள் வரைஞ்சிருக்கக்கூடிய அந்த அஸ்திரத்துக்கு பூஜை பண்ணிக்கணும் அப்படி பூஜை பண்ணதுக்கப்புறம் பஞ்சாமிரதம்னு சொல்லுவாங்க இந்த பஞ்சாமிரத நைவேத்தியம் பண்ணி தீபாரனை காமிச்சு வழிபட்டு உங்களுடைய நட்சத்திரம் பேரை சொல்லிண்டு எப்பேற்பட்ட இன்னல்களாக இருந்தாலும் நான் தாண்டி வரணும் நான் முன்னேறி வரணும்னு சொல்லி இந்த அஸ்திர வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சரி இது பண்ணி முடிச்சுட்டேன் சார் இதை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அந்த கோலத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக தொடச்சு அழிச்சிடலாம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் திருப்பியும் போடணும் இப்படி தினம் தினம் நம்ம அஸ்திர வழிபாடு பண்ணிக்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கும் இதை செய்து பாருங்கள் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் திராந்திரீக வழிபாட்டில் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது சார் நீங்கள் இதை வழிபாடை பண்ணியிருக்கலாம் நான் பண்ணியிருக்கேன் பெரிய மாற்றங்களும் உண்டு சரி இதே போல் தான் நம்ம வந்து பௌர்ணமி அன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய இந்த மகா சப்தசதி பாராயணம் இந்த சப்தசதி பாராயணத்துக்கு அவ்வளவு விசேஷங்கள் உண்டு நீங்கள் இந்த பூஜையில் பங்கு பெறணும்னு நினைக்கிறவங்க செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்களும் பங்கு பெறுங்கள் தேவியினுடைய பூர்ணமான அனுகிரகம் பெறலாம் மீண்டும் நாளை சிந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா நன்றி